நம்ம இன்றைக்கி சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு வாழ்க்கா பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வாழ்க்கா பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைக்காய், கடலை மாவு, சோட்டா மாவு, கேசரி பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், பச்சரிசி மாவு. முதல்ல நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அடுத்ததாக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சோட்டா மாவு சேர்த்துக்கலாம். சோட்டா மாவு ரொம்ப சேர்க்கக்கூடாது. அப்படி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். ஒரு சிட்டிக்கு சேர்த்திங்கன்னா போதும். இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும்போது நிறைய தண்ணி விட்டு பிசையாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. நீங்கள் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா மாவு வாழைக்காயோடு ஒட்டாது, அப்புறம் பஜ்ஜி நல்லா இருக்காது. திட்டத்திட்டமாக விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம கலருக்காக கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே கலக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி மாவு எப்பவுமே இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரியே இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்ததாக நம்ம வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் முனையில் கட் பண்ணிட்டு தோல் சீவாமல் அப்படியே சீவிக்கலாம், செதுக்கலாம். இந்த பஜ்ஜி போடுற கட்டியில் செதுக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு நல்லா இந்த அளவுக்கு மெலிசாக செதுக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வாழைக்காய் எடுத்து மாவில் இந்த மாதிரி போட்டு சைடில் அப்படியே இழுத்து எண்ணெயில் விடணும். அப்படியே மாவில் போட்டு அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா மாவு ரொம்ப வந்துடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி சைடில் ஓரமாக நம்ம மாவை லைட்டாக இழுத்துட்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து எண்ணெயில் விட்டதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இந்த அளவுக்கு நல்லா பஜ்ஜி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் விட்டோன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பஜ்ஜி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிடைக்கிற பெல் பட்டன் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.